அதிகாரம் 28. யோபு தன்னுடைய சரீரத்தில் உள்ள பருக்களையும் புண்களையும் வேதனைகளையும் மறந்துவிட்டார். அவர் தன்னுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டிருக்கிற வருத்தங்களையும் துக்கங்களையும் மறந்துவிட்டு இப்போது ஒரு தத்துவ மேதையைப் போல பேசுகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ஆளுகையின் ஞானம் நமக்கு இரகசியமாய் இருக்கிறது. தேவனுடைய தெய்வீக ஞானத்தை மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஞானம் பரிபூர்ணமானது, மனுஷருடைய ஞானமோ குறைவுள்ளது. தேவன் யோபுவுக்கு தம்முடைய ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும் என்று சோப்பார் சொன்னார். யோபு சோப்பாரின் விவாதத்தை மறுக்கிறார். தேவனுடைய இரகசியங்கள் அவருக்கே உரியது, தேவனுடைய வெளிப்பாடுகள் மாத்திரமே நமக்கு உரியது என்று யோபு தெளிவுபடுத்துகிறார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். உபாகமம் 29:29. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்காக மனுஷர்கள் கடினமாய் உழைக்கிறார்கள், அதிகமாக பிரயாசப்படுகிறார்கள். யோபு ஞானத்தை பற்றி பொதுவாக சொல்லுகிறார். ஞானம் விலையேறப்பெற்றது, அது அதிக மதிப்புள்ளது. ஞானம் இரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் தேவனுக்குள் மறைவாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய ஞானத்தின் ஒரு பகுதியை மனுஷருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய மறைவான இரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாய் பிரயாசப்படக்கூடாது. அதே வேளையில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற வெளிப்பாடுகளை அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்தாமல் அசட்டையாகவும் இருக்கக்கூடாது.